சுமாரம்பாம்யதி யதிசேகர மத்தியமாம் லக்ஷ்மி வல்லப பரியந்தாம் குரு பரம்பராம் ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதுமில் குரவர்தாம் வாழி ஏழ்வாறு முய அவர்களுத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பாம் நிகரில் புகழாய் உலகம் உன்னுடைய எண்ணாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே வடியேன் உன் உன்னடி கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேமபங்காதிலீலே வினத விவித பூதபுராதரக் கஷை கதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதிப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷே பக்தி ரூபா சிறமன் மகாபாரதத்திலே மிக முக்கியமான பகுதியாக பார்க்கப்படுகின்ற ஸ்ரீவிஷ்ணு சத்ரநாம ஸ்தோத்திரம் பீஷ்மாச்சாரியர் தர்மபுத்திரருக்கு பகவானுடைய ஆயிரம் திருநாமங்களை உபதேசித்தார் ஒவ்வொரு திருநாமமும் பகவானுடைய பெருமைகளை எல்லாம் பலவாறு விளக்குகிறதாக இருக்கிறபடினாலே அதற்கு ஆச்சாரியர்கள் மிக அழகான வியாக்கியானங்களை அருளை செய்திருக்கிறார்கள் அதிலும் வெவ்வேறு சம்பிரதாயத்தைச் சேர்ந்தவர்கள் வெவ்வேறு சித்தாந்தத்தைச் சேர்ந்தவர்கள் அத்வைத்தம் விசிட்டா அத்வைத்தம் துவைத்தம் என்ற வேறு வேறு மதங்களைச் சேர்ந்தவர்களும் கூட இந்த திருநாமங்களுக்கு மிக அழகான வியாக்கியானம் இன்னும் சொல்லப்போனால் ஏறக்குறைய மூவருமே ஒரே மாதிரியான கருத்தையே கூட பல இடங்களிலே காட்டுகிறார்கள் இதுவும் ஆச்சரியமான விஷயந்தான் அதிலே இன்றைய தினம் முதன் முதலிலே நாம் நானூற்றி எழுபத்து ஐந்தாவது திருநாமமான தனேஸ்வரகா என்கிற திருநாமத்தை அனுபவிக்கிறோம் தனேஸ்வரகா என்னால் தனம் செல்வம் அதற்கு ஈஸ்வரன் என்றால் தலைவன் என்று அதுதான் பொருள் அதத்தான் ஆதிசங்கர பகவத் பாதர் நேரடியான பெரும்பாலும் ஆதிசங்கரனுடைய வியாக்கியானம் எப்படி அமைந்திருக்கிறது என்றால் பகவானுடைய மேன்மையை சொல்லுவதாய் பெரும்பாலும் அதனுடைய நேரடியான பொருளையே சொல்லுவதாய் அப்படி அமைந்திருக்கும் அந்த கிரமத்திலே தனேஸ்வரஹா என்பதற்கு அர்த்தம் என்ன காட்டுகிறார் ராஜசங்கர பகவத் பாதரனால் தனானாம் ஈஸ்வரஹா தனேஸ்வரஹா தனானாம் செல்வங்களுக்கு ஈஸ்வரஹா அதிபதி அவ்வளோதான் செல்வங்களுக்கு அதிபதி சர்வேஸ்வரன் தான் எல்லா செல்வங்களுக்கும் அதிபதி இதில் ஏதாவது யாருக்கான ஏதாவது ஐயம் உண்டோ எல்லா செல்வமும் அவனிடத்திலிருந்து தான் வருகின்றன அதனால் அவன் திருவுக்கும் திருவாகிய செல்வா என்கிறார் ஆழ்வார் இன்னும் சொல்ல போனால் செல்வங்களுக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய லக்ஷ்மி தேவி அவளுக்கும் கணவனாயிருப்பவன் பகவான் ஆகையினாலே அப்போ எல்லா செல்வங்களுக்கும் அவன்தான் அதிபதி என்ற அர்த்தம் கிடைக்கிறது தனேஸ்வரகா என்று அந்த திருநாமத்திற்கு அப்படி அர்த்தம் காட்டினார் அடுத்தபடியாக பராசர பட்டர் தனேஸ்வரஹா என்பதற்கு என்ன அர்த்தம் காட்டினார் த தத்ததிஷ்டதானே இஷ்டதானே அதாவது கீழ்த்திருநாமங்களிலே அடியவர்களை போஷிப்பவர் அதாவது பத்சலகா என்பதற்கு அடியவர்களுக்கு அன்பு செ அடியவர்களிடத்திலே அன்பு செலுத்துபவர் பத்சி என்றால் அவர்களை நன்றாக போஷிப்பவர் ரத்ன என்னால் அவர்களுக்கு செல்வம் வேண்டுபவர்களுக்கு கொடுப்பதற்கு வேண்டிய செல்வத்தை உடையவர் என்றெல்லாம் சொல்லி கொண்டு போயிருந்தோன்னே இந்த இடத்துல தனேஸ்வரகா என்கிறதுக்கு தத்தது ஆசுகாரித்வாத் தனேஸ்வரகா ஆஷு த தன ஆசு வரஹா என் அதாவது உடனே கொடுக்கிறவர் அவரவர்களுக்கு வேண்டியவற்றை தாமதிக்காமல் கொடுக்கிறவர் அதுதான் தனேஸ்வரகா என்கிற திருநாமத்திற்கு பொருள் என்பதாக அப்படி பராசர பட்டர் காட்டினார் ஆஷுகாரித்வாத் உடனே கொடுப்பவர் தனேஸ்வரகா என்கிற திருநாமத்திற்கு சத்யதந்த தீர்த்தர் ஆதிசங்கர் பகவத்பாதர் காட்டின அதே அர்த்தத்தையே அடியொற்றி சொல்லை மட்டும் மாற்றுகிறார் இந்த இடத்துல தனேஸ்வரா தனஸ்வாமி செல்வங்களுக்கு பிரபுவாயிருப்பவர் செல்வங்களுக்கு தலைவராயிருப்பவர் இருப்பவர் சுவாமி என்று அப்படி அர்த்தம் காட்டிவிட்டார் அடுத்த திருநாமம் நானூற்று எழுபத்தாறாவது திருநாமம் தர்ம குப் என்பது இதற்கு நேரடியான பொருள் என்ன தர்மத்தை குப் என்னால் கோபயதி காப்பாற்றுபவர் அதனால் அவருக்கு தர்மகுப் தர்மத்தை காப்பாற்றுபவர் நேரடியான பொருள் அதுதான் அதைத்தான் ஆதிசங்கர பகவத் பாதர் என்ன காட்டுகிறார் தர்ம குப் தர்மான் கோபய சீத்தி தர்ம குப் சில இடங்களெல்லாம் விளக்கம் கூட தேவையில்லை அப்படியே அர்த்தம் சொல்லிவிடலாம் அதையே காட்டுகிறார் ஆதிசங்கர பகவத் பாதர் தர்மங்களை காப்பவர் பகவான் தான் என்று அத்தை சொல்லுகிறார் ஆதிசங்கர பகவத் பாதர் தர்மகுப் என்று காட்டின அர்த்தத்தைத்தான் பராசர பட்டர்ன்னு சொல்லுகிறார் ஆனால் சற்று விவரித்து சொல்லுகிறார் எப்படி தர்மத்தை காப்பாற்றுகிறான் என்பதை பட்டர் காட்டுகிறார் என்ன காட்டுகிறார்னா கீழே அவரவர் விரும்பிய செல்வத்தை உடனே தருபவர் என்று சொன்னார் அல்லவா ஆசுகாரி என்று சொன்னார் அல்லவா இப்பொழுது தத்தாவபி அர்த்தகாமோ துர்விஷயான் நிவர்த்திய தாப்யாம் ஹித தர்ம ரக்ஷணாத்து தர்மகுப்பு என்று அப்படி அர்த்தம் சொன்னார் தன்னுடைய அடியவர்களுக்கு அவர் வேண்டிய செல்வத்தை கொடுக்கிறார் என்றாலும் கூட தத்தாவபி அர்த்த காமோ அவர்களுக்கு வேண்டிய அர்த்தம் காமம் காமம் என்னால் இன்பம் எல்லாவற்றையும் கொடுத்தாலும் கூட அதையெல்லாம் கட்ட வழியிலே செல்லாமல் தடுத்து துர்விஷயான் நிவர்த்திய அதிலிருந்து தடுத்து அவர்களை என்ன பண்ணுகிறார் தாப்யாம் ஹித தர்ம ரக்ஷனாத் அவர்களுக்கு நன்மையே செய்யக்கூடியவராயிருந்து அவர்களை தீய வழியிலே செல்லாமல் காத்து அவர்களுக்கு நன்மை செய்பவர் அதாவது தர்மகுப் என்னால் என்ன தர்மத்தை காப்பவர் செல்வத்தையும் காப்பவர் தம்முடைய அடியவர்களையும் காப்பவர் என்று பொருள் கொள்ளும்படியாக இப்படி அர்த்தம் காட்டுகிறார் அதாவது தத்தாவபி அர்த்தகாமோ அவர்களுக்கு வேண்டிய அர்த்தகாமங்களை கொடுத்திருந்தாலும் கூட அந்த அர்த்தகாமங்களை கொண்டு அவர்கள் துர்விஷயான் துர்விஷயங்களிலே செல்லாமல் அவர்களை நிவர்த்திய என்னால் அவர்களை தடுத்து திருப்பி அவர்களுக்கு ஹிதம் தர்மம் என்ன நன்மை உழைக்கக்கூடிய தர்மம் எதுவோ அதை செய்து அவர்களை காப்பா ரக்ஷணம் பண்ணுகிறபடியினாலே அவருக்கு தர்மகுப் அப்படியெல்லாம் தர்மத்தை காப்பாற்றுகிறார் என்று இப்படி பொருள் சொல்லுகிறார் தர்மகுப் என்பதற்கு சத்யசந்த தீர்த்தர் மிக அழகான அர்த்தம் அவர் காட்டுவது எப்பொழுதுமே ஒரு சொல்லை உடைத்து அதில் எவ்வளவு தூரம் போக முடியுமோ போய் அந்த அர்த்தத்தை காட்டுவதல்லவா தர்மம் புண்ணியம் வா கோபயதி அதாவது தர்மா என்கிற சப்தத்திற்கு யார் பொருள் என்றால் தர்மம் பீமாகிரஜம் என்று அப்படி காட்டின பீமனுடைய மூத்தவன் ஆறு தர்மன் என்னால் தர்மபுத்திரர் அதாவது இந்த சகசராமே தர்மபுத்திர்க்கு தான் உபதேசிக்கப்பட்டது என்று பார்த்தோம் அதிலேயே அவரை பற்றியும் வருகிறது என்று கொள்ளும்படியாக வியாக்கியானம் பண்ணுகிறார் சத்தியசந்த தேர்த்தர் தர்மம் பீமாகிரஜம் புண்ணியம்பா கோபயதி பீமனுக்கு மூத்தவனான தர்மனை காத்தவர் அல்லது புண்ணியத்தை காத்தவர் புண்ணியம் வா கோபய தீ தர்ம குப் என்று அப்படி ஒரு அர்த்தம் சொன்னார் இன்னொரு அர்த்தம் சொல்லுகிறார் அதாவது கு என்கிற சப்தத்திற்கு கோ என்றால் வாக்கு என்பது பொருள் வடமொழியிலே கோ என்கிற சப்தத்திற்கு சொல் அல்லது வாக்கு என்று பொருள் உண்டு அப்பொழுது தர்மசாதன பூத்தாக காவாகா வேதாதி ரூபாக தர்மங்களுக்கு சாதனமாக இருக்கக்கூடிய காவஹா காவஹா காவாகா காவஹா எவை என்னால் அவை வாக்குகள் தான் காவகா கோ என்றால் வாக்கு காவஹா வாக்குகள் அப்போது சாதன பூத்தாக காவகா அவை எவை என்னால் வேதாதி ரூபா காவஹா வேத வேதங்களாகிற வாக்குகள் எஸ்ய எவன் ஒருவனுக்கு எவன் ஒருவன் விஷயத்தில் அமைந்திருக்கிறதோ அவனுக்கு தர்மகு அதுக்கு தர்மகு தர்ம குஹு என்று பெயர் தம் பாத்தி அந்த வேத வாக்குகளுக்கு குஹு என்று பெயர் அவற்றை பாத்தி தர்ம கு வேத வாக்குகளை காப்பாற்றுபவர் வேதம் என்கிற தத்துவம் அது அழியாத தத்துவம் என்றைக்கும் உள்ள தத்துவம் அது நித்திய தத்துவம் ஆனால் அது நித்தியமாக இருப்பதற்கு என்ன காரணம் என்னால் அது பகவானுடைய சங்கல்பம் பகவானுடைய ஒரு நினைவினாலே தான் வேத வாக்குகளும் நித்தியமாக இருக்கின்றன என்று அப்படி பொருள் கொண்டோமானால் அப்படி வேத வாக்குகளையும் நித்தியமாக இருக்கும்படி அவற்றை காப்பாற்றுபவர் என்று அந்த அர்த்தத்தை சொன்னார் அடுத்தபடியாக நானூற்று எழுபத்தி ஏழாவது திருநாமம் தர்மகிருத் தர்மகிருத் என்னால் தர்மத்தை செய்பவர் என்பதுதான் பொருள் ஆதிசங்கர பகவத் பாதர் இங்கே அர்த்தம் காட்டுகிற பொழுது என்ன சொல்லுகிறார் என்றால் தர்மா தர்ம விஹீனா அப்பி தர்ம மரியாதா ஸ்தாபனார்த்தாய தர்மமேவ கரோதி இது தர்ம கருத்து அதாவது பிரம்மம் என்பதற்கு தர்மம் அதர்மம் என்று எதுவுமே கிடையாது ஏனென்றால் அவன் எல்லாரை காட்டிலும் மேம்பட்டவன் அவனுக்கு வினைப்பயன்கள் கிடையாது அதனால் தர்மா தர்ம விஹீனா அப்பி தர்மம் அதர்மம் என்ற வேறுபாடு அவனுக்கு கிடையவே கிடையாது என்கிற அவனிடத்தில் அதர்மம் என்கிறது கிடையவே கிடையாது அப்படி இருந்தாலும் கூட அவனுக்கு தர்மத்தை அனுட்டிக்க வேண்டிய அவசியமும் இல்லை நமாம் கர்மணி லிம்பந்தி நமே கர்மணி பகவத் பகவத்கீதையிலே தெரிவிக்கிறான் அதனால் தர்மங்கள் அவனிடத்தில் ஒட்டாது இந்த கர்மங்கள் அவனிடத்தில் ஒட்டாது ஆனால் தர்ம மரியாதா ஸ்தாபனார்த்தம் இந்த தர்மத்தினுடைய க மரியாதை கட்டளைகள் இருக்கின்றவே அவற்றை உலகத்தில் நிலைநாட்டுவதற்காக என்ன பண்ணுகிறான் அவன் தர்மமேவ கரோதி தர்மத்தையே அனுஷ்டிக்கிறான் தர்மத்தையே செய்கிறான் அவனுக்கு தர்மங்களை அனுஷ்டிக்க வேண்டும் என்ற நிலையே கிடையாது அவன் பகவானே பகவத்கீதையில் சொல்லிவிட்டான் இருந்தாலும் நான் ஏன் பண்ணுகிறேன்னா லோக சங்கிரகணார்த்தம் உலகத்திற்கெல்லாம் வழிகாட்டுவதற்காக நானே தர்மங்களை அனுஷ்டிக்கிறேன் என்றெல்லாம் அவன் கீதையிலே சொன்னதாக அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அந்த பொருளை கொண்டு இங்கே காட்டுகிறார் அவன் தர்மார்த்த தர்மாதர்ம தர்மா தர்மங்களெல்லாம் தர்மாதர்மங்களெல்லாம் அற்றவனாயிருந்தாலும் கூட தர்ம மரியாதா ஸ்தாபனார்த்தம் தர்மத்தை உலகத்திலே நிலைநாட்டுவதற்காக தர்மசம்ஸ்தாபனார்த்தாய என்று சொன்னான் அல்லவா ஆகினாலே தர்மமேவ கரோதி தர்மத்தையே பவர் என்று அந்த அர்த்தத்தை ஆதிசங்கர பகவத் பாதர் காட்டினார் அதற்கு அடுத்தபடியாக தர்ம கிருத் என்பதற்கு பராசர பட்டர் அர்த்தம் காட்டுகிற பொழுது ஏவம் சர்வான் தார்மிக எண்ணு அகாரணாது அனுகிரகேத்தும் தர்மம் கரோத்திதி கருத்து அதாவது எல்லாருக்கும் வேண்டிய செல்வத்தை கொடுக்குறார் என்று ஒரு திருநாமத்துக்கு அர்த்தம் சொன்னார் ரத்ன கர்பகா என்கிறதுக்கு அடியவர்களுக்கு வேண்டிய செல்வத்தை கொடுப்பதை அடியவர்களுக்கு கொடுக்க கொடுப்பதற்காக வேண்டிய செல்வம் உடையவர் சரி அதுக்கு அடுத்த திருநாமம் சொல்லுகிற பொழுது என்ன சொன்னார் தர்மகுப் என்பதற்கு தம்மால் அளிக்கப்பட்ட செல்வத்தை கொண்டு அவர்கள் அதர்ம வழியில் செல்லாமல் அவர்கள் தர்ம வழியிலே செல்லும்படி காப்பவர் என்று அந்த அர்த்தத்தை சொன்னார் இப்போ தர்ம கிருத் என்பதற்கு என்ன அர்த்தம் சொல்கிறாருனா ஏவம் இப்படி கீழ்ச்சொன்ன திருநாமங்களில் சொல்லப்பட்டபடி என்ன பண்ணுகிறானா சர்வானு தார்மிக எண்ணு எல்லாரையும் தர்மத்தை பின்பற்றும்படியானவர்களாக அவர்களை ஆக்கி அகாரணாத்து அனுகிரகேதும் அவர்களுக்கு காரணமற்ற அனுகிரகத்தை செய்து காரணமற்ற அனுகிரகத்தினால் அதாவது அவர்களிடத்திலே ஏதோ ஒரு செல்ல நன்மை இருந்தது அதனால்தான் அவர்களுக்கு அப்படி செய்தான் என்று சொல்லப்படாதபடி என்னென்னா நிர்கேத்துக்கோ கிருபை என்று சொல்லுவா அதைத்தான் இந்த இடத்துல அகாரணாது அனுகிரகேத்தும் தர்மம் இப்படி அவளுக்கு அனுகிரகம் செய்வதற்குண்டான தர்மத்தை தர்மம் கரோதி அதாவது காரணமற்ற ஒருளால் எல்லாரையும் தர்மத்தையே பின்பற்றும்படி பகவான் செய்கிறான் என்று சொல்லுகிறான் அப்படியும் சில பேர் உலகில் அதர்மத்தையும் செய்கிறார்களே என்று சொன்னால் அது பகவானாலும் திருத்த முடியாத அளவுக்கு அவர்கள் செய்த பாவம் அப்படி அவர்களை செய்கிறது என்று அப்படித்தான் நாம் கொள்ள வேண்டும் ஆனால் பகவான் சாஸ்திரங்களிலே எல்லாருக்கும் தர்மங்களை உபதேசித்து எல்லாரும் தர்மத்தின் வழியே நடக்க வேண்டும் என்று நமக்கெல்லாம் சொல்லி இப்படியெல்லாம் சாஸ்திரங்களிலே காட்டியிருக்கிறபடியினாலே அதை இங்கே சொல்லுகிறார் என்று நாம் கொள்ளலாம் ஆக சர்வான் தார்மிக எண்ணு எல்லாரையும் தர்ம நெறி உள்ளவர்களாக ஆக்கி அனைவரையும் என்ன பண்ணுகிறான் தர்மத்தையே பின்பற்றும்படி செய்கிறபடியினாலே அவன் தர்மகிருத் என்று அந்த அர்த்தத்தை சொன்னார் இப்போது தர்மகிருத் என்கிற திருநாமத்திற்கு சத்தியசந்த தீர்த்தர் அவர் அர்த்தம் சொல்லுகிற பொழுது வேறு விதமான அர்த்தத்தை சொல்லுகிறார் பொதுவாக முதல்ல தர்மம் கரோ தீத்தி கிருத் தர்மத்தை செய்கிறார் அதனால் தர்ம தர்ம கிருத்துன்னு ஒரு அர்த்தம் காட்டினார் ஆனால் எப்பொழுதுமே சப்தத்தினுடைய எல்லா பொருளையும் காட்ட வேண்டும் என்ற கருத்துடையவர் அல்லவா சத்தியசந்த தீர்த்தர் இந்த கிருத் என்பதற்கு கரோதி என்றும் ஒரு பொருள் கொள்ளலாம் அல்லது கிருந்ததி கிருந்தத்தின்னா அழிப்பவர் என்றும் பொருள் கொள்ளலாம் இந்த கிருத் என்ற வினைச்சொல் அது கரோதி என்றும் வரும் கிருந்த தீ என்று வரும் அப்போ அபக்த தர்மம் கிருந்த வா என்று அடியவர்களுக்கு தர்மத்தை அவர்கள் பின்பற்றும்படி செய்பவர் அடியவர்கள் அல்லாதவர்களுடைய தர்மத்தை அழிப்பவர் அபக்த தர்மம் கிருந்த தீத்திவா தர்ம கிருத்து அடியவர்கள் அல்லாதவர்கள் அப்படிப்பட்டவர்களுடைய தர்மத்தை அழிக்கும் செயலையும் செய்கிறார் ஆகையினாலே அவருக்கு தர்ம கிருத் என்பது பெயர் என்பதாக இப்படி ஆச்சாரியர்கள் ஒரே திருநாமத்திற்கு பலவிதமான அர்த்தங்களை காட்டியிருக்கிறார்கள் இன்னமும் தொடர்கின்றன திருநாமங்கள் தொடர்ந்து அனுபவிப்போம் ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஏர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசா மங்களம் ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திரு முனிமான் சர்வலோக நிவாசாய ஸ்ரீநிவாசாய மங்களம் सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं व्यङ्कटेश प्रयच्छ श्रयच्छ